இப்ப சமீபமா வந்து இந்த வீடியோ போடுறதே வந்து பறந்து போச்சு. இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த பேக்ட்ராப் வந்து உபயோகிக்கிறதே இல்லை. என்னடா அண்ணா பயந்துட்டாரா? எலெக்ஷன் டைம்ல தமிழ்நாடு போலீஸ் வந்து கதவை தட்ட வந்து பம்மராரா அப்படின்னா கூட நினைச்சிருவீங்க. இது மேட்ரு வந்து என்னடாண்ணா, தெலுங்குல வந்து கவிஞர் ஸ்ரீஸ்ரீ அவர் தான் சொல்லுவார், ஜெயில போட்டா சோத்து பிரச்சனை போச்சு, தூக்கில் போட்டால் வைங்க வாழ்க்கை பிரச்சனையே போச்சு. அதுக்கெல்லாம் பயப்படுற ஜாதி நாம இல்லை. இந்த மரம் மரம் சும்மா இருந்தால் கூட காற்று சும்மா விடாதோம். அந்த மாதிரி நானும் எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு போட்டோம் அப்படின்னு விட்டேன். இந்த ராஜா வந்து என்னமோ பேசிட்டாருன்னு ஒரே மாய்மாலம் பண்ண ஆரம்பிச்சானுங்க. சரி, செம கடுப்பாயிட்டு அன்றைக்கி வரிசையாக வந்து ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ்லாம் போட்டேன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து ஆன்லைனில் மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கேன் இல்லைங்களே, ஆனாலும் ஒரு கட்சிக்காரன் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து காலத்தின் கட்டாயம். ஏன்னா ஒரு 10 வருஷம் போச்சு, இது வந்து டைம் இஸ் ப்ரிஷியஸ், டைமுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ அங்கே ஒரு காலகட்டத்தில் ஒரு 5 வருஷம் அங்கே யூபிஏ கவர்மெண்ட்டும் இங்கே டிஎம்கே கவர்மெண்ட்டும் இருந்ததுனால ஒரு 5 வருஷம் வந்து அது ஒரு மாதிரியாக போச்சு. அந்த 5 வருஷத்தினுடைய அந்த அறுவடை அதை வந்து இவனுங்க ஒரு கையை பார்த்துக்கிட்டானுங்க. இப்போ வாஜியார் காலத்தில் ஒரு 13 வருஷம் நக்கின் போயிடுச்சு. இப்போ இந்த ஆத்தா பாவம் ஜெயிச்சு வந்த உடனே டிக்கெட்டை போட்டுருச்சு, அது வேற கதை. இது வந்து நாம் அந்த கட்சி இந்த கட்சி இப்படியெல்லாம் பார்க்கறத விட எது பெட்டர் அப்படி யோசிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ இருக்கு. வந்து யாரும் யாரையும் இவர் உத்தமர் சுத்த சுயம்பு அப்படின்னு தலைமையில வச்சு கொண்டாடுற மாதிரி அவனும் கிடையாது. இப்போ திருவள்ளுவர் கூட வந்து ஒரு இது குரல் சொல்லுவார், வந்து மைனஸ் எவ்வளோ இருக்கு பாரு, ப்ளஸ் எவ்வளோ இருக்கு பாரு, ப்ளஸ் அதிகமாக இருக்கா அதை ஆக்செப்ட் பண்ணிக்கும். அதான் இங்கே வந்து உலகத்தில் வந்து டெசிஷன் மேக்கிங். இப்போ அதிமுகன்னு பார்த்தீங்கன்னா வந்து இண்டிவிஜுவலாக, அதாவது இவனுங்க வந்து முதுக வளைக்காம ஆட்சி பண்ணாலும் அது ஒரு விதத்தில் சகிச்சிக்கிறாப்புல இருக்கும். இவனுங்க வந்து என்னடானா ஹீல்ட் ஆகிட்டானுங்க, சகட்டு மேனிக்கு கொள்ளை அடித்து இந்த கமிஷனு கரப்ஷனு எல்லாம் பண்ணி எல்லார் குடிமையும் மோடி கையில் சிக்கிருச்சு. மோடி வந்து என்னடானா புழைக்கும் விட மாட்டார், சாகம் விட மாட்டார். இவனுங்க வந்து இந்த சிச்சுவேஷனில் ஒன்றத்தையும் கழட்ட முடியாது, அது நாம் எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் பண்ணுறான்றாங்க. அந்த மாதிரி மோடி என்ன சொன்னால் அதான் இவனுங்களுக்கு. அந்த ஆத்தா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீட்டு எதிர்த்தாங்க, அதே போல் ஜிஎஸ்டியை எதிர்த்தாங்க, உதய மின் திட்டம் அதையும் எதிர்த்தாங்க. இவனுங்க வந்து அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதே வந்து ஆதரிச்சு கண்டம் பண்ணிட்டானுங்க. எங்கள் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒருவேளை எம்ஜிஆர் ரசிகராக இருக்கலாம், இல்லை அதிமுக தொண்டராக இருக்கலாம், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்கள் தலைவர்கள் அவர்களுடைய சுய புத்தியின்படி அவங்க செயல்பட்டால் ஏதோ வாஜியார் காலம் மாதிரி பல்படி கொடுக்குறேன் செருப்பு கொடுக்குறேன் இந்த ரேஞ்சிலேயாவது நல்லது நடக்கும். இப்போ இவனுங்க வந்து மோடி பாக்கெட்டில் இருக்கானுங்க, அதை புரிஞ்சிக்கணும் நீங்கள். இப்போ உண்மையிலே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இதய தெய்வம் ஜெயலலிதா வழி நடத்திய அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி இன்னொரு 100 வருஷத்துக்கு இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி என்னடானா இந்த தேர்தலில் அதிமுக டெபாசிட் வாங்கக்கூடாது. 234 தொகுதியிலையும் அதிமுக கூட்டணி டெபாசிட்டை இழக்கணும்.
அப்ப என்னடா ஆகும்னா எல்லா வயலும் போய் சசிகலா கிட்ட சரண்டர் ஆயிடுவானுங்க. இங்க இவனுங்க வந்து மாத்தி மாத்தி பேசுவானுங்க, ஒண்ணு சின்னம்மா அம்மாவுக்கு அம்மா அப்படின்னு ஓலா விடுவானுங்க, இல்லைன்னா சசிகலா வந்து வேலைக்காரி தானேம்பா. இது ரெண்டுத்துக்கும் மத்தியில் இருக்கு உண்மை. வந்து ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அந்தம்மா வந்து எலைட்டு, அந்தம்மாவுக்கு இந்த வேறு வாசம் பிடிக்காது, கெஞ்சறது பேச்சுவார்த்தை நடத்துறது இதெல்லாம் பிடிக்காது, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. இந்த அம்மா சசிகலாவுக்கு வந்து என்னடானா கிராஸ் ரூட் லெவலில் எல்லாமே தெரியும், எவன் எவ்வளோ கெப்பாசிட்டி, இவனுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கலாம், இவன் எந்த அளவுக்கு நமக்கு தேர்தலில் ஒத்து வருவான், இவனால் எத்தனை ஓட்டு கிடைக்கும், இந்த மாதிரி. அதாவது வந்து ஜெயலலிதா அப்படிங்கிறது வந்து சும்மா பொம்மை, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பெருமாளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க பார்த்துருவீங்க, ஐயர் தான் தாலி கட்டுவார் பத்மாவதி. ஆனால் நாம் வந்து பெருமாள் கல்யாணம் சேவிச்சுட்டு வந்துடுறோம். அந்த மாதிரி இங்கே ஜெயலலிதா வந்து பத்மாவதி தாயார் மாதிரி, தாலி கட்டுறது சசிகலா தான், அதை புரிஞ்சுக்கணும். இப்போ சசிகலாவை பொறுத்த வரைக்கும் என்னடான்னா அடிச்சுக்கிட்டேன், என்ன அடிச்சுக்கிட்டேன் அழி வாங்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்திய மக்களுடைய சைக்காலஜி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்திரா காந்தி ஆடாத ஆட்டம்லாம் அடிச்சு எமர்ஜென்சி பீரியடில், அந்த அம்மா அப்படியே லூஸில் விட்டுருந்தா ஜனதா கவர்மெண்ட்டு அப்படியே கண்டினியூ ஆகிருக்கும். இவனுங்க வந்து என்னடான்னா இதான் இந்த நல்லவங்களோட பிரச்சனை. இப்போ இந்த கலைஞர் வந்து அவர் நல்லவர் உத்தமர் அப்படின்னு சொல்ல, அதனால வந்து தீர்க்கதர்சி. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ 98 சீட்டு வந்தது இல்லையா, அந்த எலெக்ஷனில் கூட பாருங்கள் பிரச்சாரத்தில் மறுபடியும் சொல்லியிருப்பார், கழகம் ஆட்சிக்கு வந்தால் அம்மையாரை பழிவாங்க மாட்டோம், அம்மையாரை பழிவாங்க மாட்டோம். என்னடா மேட்டர்னாக்கா இந்த அம்மாவுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டெல்லாம் இந்த அம்மாவுக்கு போகிறதுக்கு முன்னே தாத்தாவுக்கு போயிருக்கோம், அதனால தான் அவர் வந்து அடக்கி வாசித்தார். இந்த பொம்பளையை தூக்கி உள்ளே வச்சு உள்ளே ஏதாச்சும் ஆச்சு ஆய் தொலைச்சா நமக்கு எதுக்கு வம்புன்னு. அந்த மாதிரி அந்த காலத்தில் ஜனதா காரணங்க இல்லை. உடனே வந்து என்னடா ஆச்சுன்னா மக்களுடைய வே ஆஃப் திங்கிங் மாறி போச்சு, சிம்பத்தி வந்துருச்சு யாருக்கு, இந்திரா காந்தி. அந்த மாதிரி இப்போ சசிகலாவும் ஒரு வாட்டி போட்டு அடிச்சுட்டானுங்க, 4 வருஷம் ஜெயிலில் இருந்தாச்சு, இன்னும் 6 வருஷத்துக்கு போட்டி போட முடியாது, வெளியே வந்தாச்சு. இப்போ சசிகலா அவனுடைய ஆட்டிடியூடே வந்து என்னடான்னா எப்படியும் இவனுக்கு உருப்பட போகிறதில்ல, என்ன எப்படியும் உருப்பட போகிறதில்ல. இங்கே ஒரு பாயிண்ட்டை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறப்ப எவன் வேணும்னா வந்து நான் ஜூரி அப்படின்னு மீசையை முடிக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கும்போது சீனா போடணும், அதெல்லாம் வந்து சசிகலாவால் தான் முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதிமுக தப்பி தவறி, என்ன தப்பி தவறி ஒரு 100 சீட்டு அடிச்சுட்டான்னு வைங்க, அதிமுக ஆட்சியாக வரப்போகுது கிடையாது. அந்த 100ல் ஒரு 60 பேரை வந்து பாஜகவுக்கு இழுத்துருவானுங்க, லேபிள் மாற்றிப்பிடுவானுங்க, அவ்வளோதான். இப்போ மேலேருந்து பார்த்துக்கினே வாங்க, நடந்ததெல்லாம் அந்த கருமம் தானே, வரப்போகிறது பாஜக ஆட்சி. இப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆர் ரசிகராகவோ ஜெயலலிதாவினுடைய பக்தராகவோ இல்லை வந்து அதிமுக தொண்டராகவோ இருந்து தப்பி தவறி நீங்கள் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அது வந்து பாஜகவுக்கு போடுற மாதிரி தான். அதனால் இந்த எலெக்ஷனை விட்டுருங்க. இந்த எலெக்ஷனில் அந்த காலத்தில் வந்து ராஜாஜி சொன்னார், பூனூல ஒரு கையில் பிடிச்சிக்கின்னு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு. அந்த மாதிரி ஒரு கையில் பாக்கெட்டில் இருக்கிற ஜெயலலிதா ஃபோட்டோவை பிடிச்சிக்கோங்க, ஒரு கையில் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க, இதுதான் ஃபார்முலா. அதாவது இது வந்து ஜனநாயக நாடு. இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு சாதாரண மனிதர், அவர் ஒன்றும் 1000 வருஷம்லாம் வாழ போகிறது கிடையாது. இப்போ வழக்கமாகவே நம்ம வந்து இந்த தமிழக அரசியல் வரலாற்றை பார்த்தோம்னா திமுக வந்து எவ்வளவு சிறப்பான ஆட்சியை தந்தாலும் அடுத்த தேர்தலில் பல்பு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இப்போ உங்கள் முன்னே இருக்கிற சாய்ஸ் வந்து 2 தான், ஒன்று அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு அவன்லாம் பாஜகவில் போய் சேர்ந்து, ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, என்ன ஆட்டம் போடுறானுங்க பார்க்குறீங்க இல்லையா. இப்போ இந்த ஆட்டத்தெல்லாம் உங்களால் தாங்க முடியுமா? இப்போ எம்ஜிஆர்லாம் வந்து பெரியார் அண்ணா கலைஞர் இவங்களோடலாம் வந்து அரசியல் பண்ணவர். எம்ஜிஆர் வந்து என்ன தான் வந்து அவரை சுற்றி பிராமின் லாபி இருந்தாலும் அவருக்குள்ள அந்த திராவிட தீ அப்படிங்கிறது கலந்துகிட்டே தான் இருந்தது.
அதே போல ஜெயலலிதா பிறப்பால் அந்த அம்மா வந்து ஐயங்காரா கூட இருக்கலாம், ஆனால் அந்த திராவிட கொள்கைகள் இப்போ எப்பயோ வரப்போ வாத்தியார் கூட வந்து ஒரு காலகட்டத்தில் பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு கொடுப்பேன்னார். அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நக்கிட்டு போயிடுச்சு, உடனே யூட்டர் நடிச்சிட்டார். அதே போல் ஜெயலலிதா இந்த பிராமின் லேபி பாய்ச்சா கேட்டுக்கின்னு இந்த மதமாற்ற தடை சட்டம், இது பலி தடை சட்டம், அது இதுன்னு கொண்டாந்து பல்பு வாங்கிருச்சு. அந்த மாதிரி தான் இங்கே வந்து என்னடான்னா திமுக அதிமுகங்கிறது பிரச்சனை கிடையாது, திராவிடமா இல்லை சங்கிகளா இதான். இன்றைக்கி வந்து பேர் சொல்கிற மாதிரி இப்போ ஸ்டாலின் வந்து அடுத்த வருஷம் என்ன செய்வார், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன செய்வாருங்கிறது தெரியாது நமக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்து பார்த்தா ஸ்டாலின் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கிற ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு மில்லி மீட்டர் கூட வந்து பேக் போக முடியாது, போனால் ஜனம் காரி திப்பிடும். அதனால எல்லாரும் தைரியமாக உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.